ஹை ஃபேமிலி, எவ்வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலிக்ஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டே 2 அதாவது லைவ் டெஸ்ட் டாபிக்ஸ் கொடுத்துருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸில் மே 18 25 வரைக்கும் இருக்கிற பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்த், இந்த மூணு டாப்பிக்லேருந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 25 மினிட்ஸ் கிட்ட அந்த லைவ் வீடியோ நான் போட்டிருந்தோம், அது பாருங்கள். ஸோ வந்து நான் சாயங்காலம் வந்து அதுலேருந்து வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் கேட்பேன், யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் கேட்டவன் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பேன் அப்படின்றத நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் அது போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் பாருங்கள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம சப்ஜெக்ட் எப்படி வர்றது? இப்போ ஜென்ரலாக என்ன படிப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ்னால்? இது அங்கே நடந்துச்சுங்க, இது இங்கே நடந்துச்சுங்க, இது அது இன்றைக்கி இந்த ரீசெண்ட் டைம் நடக்க மாதிரி தான் பார்ப்பீங்க சில பேர், ஓகேங்களா? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு இது மூணு இது முன்னாடி இருக்கிறத பார்ப்பீங்க. ஒரு டாபிக் எடுத்தால் அதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் வந்து பிரித்து காட்டுருக்கிறேன். அதாவது டிஎன்பிசி எப்படி கொஷின் கேட்பாங்க, ஓகேங்களா? யூபிஎஸ்சி லெவலில் எப்படி கொஷின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான், அதனுடைய சரௌண்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் நம்மளை அடிக்க முடியுன்றது தான் மேட்ரு. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சிக்கிட்டால் தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படித்து, அதாவது நிறையா படிக்காமல் குறிப்பிட்டதை படித்து மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். டேஷ் டிக்ளேர் தி 23rd டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப். இது எதுலேருந்து நான் கேட்டிருக்கேன், நாம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டாபிக் சொல்கிறோம், மே 18 ஃபஸ்ட்டு பாலிட்டிக் அந்த டாப்பிக்கில் இருக்குது ஆன்சர், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கேட்டிருக்கேன். பஞ்சாப் லேண்ட் ரெவன்யூ ஆக்ட் டேஷ் அந்த இயர் எந்த வருஷம்? அக்கார்டிங் டு த அக்கார்டிங் டு தி 2011 சென்சஸ் தேர் ஆர் டேஷ் டிஸ்ட்ரிக்ஸ் இன் தி கண்ட்ரி. அதாவது 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. பிட்வீன் 2001 டு 2011 அஸ் மெனி அஸ் டேஷ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஸ்டேட்ஸ். அது 2011 2011 மட்டும் எத்தனை டிஸ்ட்ரிக்ஸாக ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. கரண்ட்லி தேர் ஆர் டேஷ் டிஸ்ட்ரிக்ஸ் இந்த கண்ட்ரி. இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது நம்ம கண்ட்ரியில்? தி பைஃபர்கேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இன்டு ஏபி அண்டு தெலுங்கானா இந்த இயர் இந்த வருஷத்தில் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்லேருந்து நம்ம இவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு நியூ டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி கவர் பண்ணுறாங்க, எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுலையும் கொஸ்டின் கேட்கலாம். த பவர் டு கிரியேட் நியூ டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் ஆல்டர் ஆர் அபாலிஷ் எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிக்ஸ் ரெஸ்ட் வித் தி டேஷ் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா. திஸ் கேன் எய்தர் பி டன் த்ரூ அன் டேஷ் ஆர் பை பாசிங் எ லா இன் தி ஸ்டேட் அசம்பிளி. த அசாம் கவர்மெண்ட் இஷ்யூட் எ நோட்டிஃபிகேஷன் டு அப்கிரேட் தி டேஷ் சப்டிவிஷன் டு தி டேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸி. அதை என்னென்னக்கா அசாமில் வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷனில் ஒரு இது இருந்திருக்குங்க, அதை வந்து டிஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்காங்க, அதோட பேர் என்ன இப்படியும் கேட்கலாம், ஓகேங்களா? வாட் ரோல் டஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ், இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோல் என்ன? த சென்ட்ரல் ஹேஸ் டேஷ் ரோல் டு பிளே இன் தி ஆல்ட்ரேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் கிரியேஷன் ஆஃப் நியூ ஒன்ஸ் ஸ்டேட்ஸ் ஆர் டேஷ் டு டிசைட், ஓகேங்களா? த ஹோம் மினிஸ்ட்ரி ஹேஸ் எ ரோல் டு பிளே வென் எ ஸ்டேட் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தி டேஷ் ஆஃப் எ டிஸ்ட்ரிக்ட் ஆர் எ ரயில்வே ஸ்டேஷன். அதாவது வெறும் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு ஒரு வாரத்தை நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணிருக்காங்க பஞ்சாபில், ஓகேங்களா? ஸோ அதனால் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியும். இது எல்லாம் நம்ம தமிழ்நாடு இதுலேயும் கேட்பாங்க, டிஎன்பிசி லெவலில் கேட்பாங்க. இதே நீங்கள் வந்து ஒரு குரூப் ஒன் மெயின்ஸாக படிக்கிறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும். அதே இந்த மாதிரி நான் சப் டாபிக்னது அவர் நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர்டு, அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன இதில் பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு 6 பாயிண்ட்டு, டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி கவர் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட்டு, அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் எழுத முடியும். இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலபரேட் பண்ணி எழுதும் போது 15 பாயிண்ட்டு, ஸோ 15 மார்க்ஸ், புரிஞ்சுங்களா? 10 மார்க்கிட்ட 10 பாயிண்ட்ஸு, இவ்வளோதாங்க மேட்ரு, வேறு எதுவும் எங்கேயும் சுற்றிலாம் கிடைக்கல. நீங்கள் எடுக்கிற பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்ஸு தான் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் உழுவுன்றேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு என்ன எழுதினாலும் வளவளவலன்னு அடிக்கிற மாதிரி தான், இதுதான் டைரெக்டான பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் நம்ம கோர்ஸ் இருக்கும், குரூப் ஒன் மெயின்ஸுக்கு இருக்கட்டும், குரூப் ஒன் டுடைய ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்மளோட பாயிண்ட்ஸ், இதுமாரி முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கவர் பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா? அடுத்து ஐசிஎம்ஆர் ட்ராப்ஸ் பிளாஸ்மா தெரப்பி, இது வந்து ஹெல்த் ரிலேட்டட். ஐசிஎம்ஆர்னா என்ன முதல்ல? ஐசிஎம்ஆர் த யூஸ் ஆஃப் டேஷ் பிளாஸ்மா. என்ன பிளாஸ்மா யூஸ் பண்ணாங்க சொல்றதுக்கு இதில் ஆன்சர் கொடுத்துட்டேன். கோவலசன்ட் பிளாஸ்மா தெரப்பி தான் யூஸ் பண்ணுறேன். அம்மா அப்படின்னா அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதாவது கொரோனா வந்து பாதிக்கப்பட்டு திரும்ப ரெக்கவர் ஆகிருக்காங்க, திரும்ப அவங்களோட பிளட்டை வந்து எடுத்து இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணுறதா ஒரு மெத்தடு. பட் ஆனால் அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிமூவ் பண்ணாங்க? இப்போ பாதிக்கப்பட்டவங்க கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க ஏன் டயபெட்டிஸ் இருக்க மாட்டாங்களா, வேறு ஏதாச்சும் நோய் இருக்கவங்க இருக்க மாட்டாங்களா? ஸோ அப்படின்னு நிறைய பிரச்சனை வருது, எல்லாராலையும் பிளட் கொடுத்துட முடியாது. ஸோ இருக்கு அப்படியும் கொடுத்து நல்ல ஹெல்த்தியாக இருந்தவங்க கொஞ்சம் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிட்டு வந்திருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க பிளட் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஜென்ரலாக இது என்ன மெத்தட்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு நோய் நம்மளை தாக்குதுன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு
ஆன்டிபடிஸ் கிரியேட் ஆகும். நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸு ரெட் பிளட் செல்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குறது. அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஒரு ஆன்டிபடிஸ் கிரியேட் பண்ணி வைப்பா, அந்த நோய் ஒன்று உள்ள வந்துட்டாப்பா, அவனை போட்டு தள்ளுப்பா, சீக்கிரம் சரி பண்ணுப்பா, சீக்கிரம் சரி பண்ண சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணணும் உடம்பு ஃபுல்லாக. ஸோ அது வந்து அந்த ஆன்டிபாடிஸ் வந்துட்டு இப்போ அந்த பிளட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கு சரியாக எடுக்கணும், அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதே பிளட்டு வந்து நம்ம இன்னொரு பர்சன் அஃபெக்ட் ஆகும் கொடுத்தா அந்த ஆன்டிபாடிஸ் அங்கேயும் கிரியேட்டே அவங்களை வந்து சரி பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கும்ல அப்படின்றதான் மெத்தட். பட் ஆனால் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அதனால் ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சின்ன ஒரு விஷயம், இதை நீங்கள் விஷயம் தெரிஞ்சுட்டா நீங்கள் நிறைய எழுத முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். இஸ் இந்தியாஸ் பாலஸ்தீன் பாலிசி எவால்விங்? இந்தியாவுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்ள உறவு வந்து இன்னும் அந்த பாலிசி வந்து இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்றதான் ஓகேங்களா டாபிக் போயிட்டுருக்கு. இந்தியா வந்து ரீஎஃபார்ம் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் ஒரு ஸ்டாட்ச் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறிடுக்கு. இதில் என்ன வித்தியாசம், நம்ம இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அது சம்மந்தப்பட்ட ரெண்டு கொஸ்டின் ஓகேங்களா. சும்மா ஒரு மாடலுக்கு நான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா. நான் வந்து இப்போதைக்கு ஒரு மாடல் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இதுமாதிரி இந்த 15 கொஸ்டின் சாயங்காலம் கண்டிப்பாக கேட்பேன், ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் ஓகேங்களா. இது மாதிரி எக்ஸ்ட்ராவும் நான் கேட்பேன், ஏன்டா நீ இந்த மாதிரி வந்துட்டு ஃபில் இந்த பிளாங்க்ஸாக கொடுக்குற, நாலு ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டாதுங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதை படிச்சுட்டு நம்ம சிலபஸ் வச்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு இதுலேயும் இன்னும் நான் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாகவும் போய் கேட்பேன் ஓகேவா. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. இந்தமாரி நீங்கள் படிச்சிங்கன்னா எவனும் உங்களை ஃபெயில் ஆக்க முடியாது, புரிதுங்களா? நீங்கள் மட்டும்தான், நீங்களாம் நினச்சி ஃபெயில் ஆனால் தான் உண்டவில்லையே, மற்றவங்க கையில் எதுவுமே இல்லை ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இதான் நான் ரெடி பண்ணிருக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிட்டி பஸ்லாம் ரெகுலராக ஆக்டிவாக இருங்க, நிறைய பேர் நீங்கள் கொடுக்குறத வச்சு தான் நம்ம வந்து அடுத்தது கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் பண்ணுங்கள், நான் உங்களுடைய இதில் நிறைய வேர்ட்ஸ்லாம் செக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த 15 கொஸ்டின் கீழே வந்து இந்த கமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு கொடுங்க ஓகேவா. எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. பை ஃபைனல் டெக்ரா தி பெஸ்ட். சாயங்காலம் இதெல்லாம் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா.